ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பீட்ரூட் குருமா. ஒரு அருமையான சைடிஷ், இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சாதத்தோடவும் கலந்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தாங்க, நம்ம குயிக்காக பண்ணிடலாம். பீட்ரூட் நல்ல கால்சியம் அயன் அதிகம் உள்ள ஒரு வெஜிடபிள், நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பீட்ரூட்டில் நிறையா விதமான டிஷஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட்டு துவையல், பீட்ரூட் கோலா உருண்டை இந்த ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்றைக்கி ஒரு அருமையான பீட்ரூட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு கப்பளவுக்கு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குங்க. பீட்ரூட்டில் மேலே அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட ஈக்குவல் குவான்டிட்டிக்கு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இந்த பொட்டேட்டோலையும் மேலே தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீட்ரூட் குருமாவில் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டும் சம அளவு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் தாளித்து விட்டுறலாம். குக்கரில் செய்யும் போது ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக நம்ம செஞ்சிட முடியும். ஸோ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் தாளிக்க ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் அந்த ஆயிலில் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே சேர்த்து விட்டுடலாம். இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரம் வதங்க உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இங்கே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா 1-2 நிமிஷம் வதக்கிடலாங்க. தக்காளி ஈஸியாக சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். 1 கப்பளவுக்கு பீட்ரூட், 1 கப்பளவுக்கு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிடலாங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிற காய். ஸோ கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 பச்சை மிளகாவும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கொஞ்சம் அந்த மிளகாய் பொடியெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடி அந்த லிட்டை எடுத்து ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சு விட்டுறலாங்க. ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சைமல்டேனியஸாக நல்ல ஒரு தேங்காய் மசாலா இந்த குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ தேங்காய் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இங்கே சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 2 பல்லு பூண்டு, நல்ல பெரிய சைஸ் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 முந்திரிப்பருப்பு. இந்த முந்திரிப்பருப்பு ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் குருமாவில் முந்திரிப்பருப்பு அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எடுத்த பொருட்கள் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை தண்ணி விட்டு அரைச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். நல்ல கமகமான வாசனையோட தேங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ இங்க குக்கர்ல நம்ம காய்கறி எல்லாம் தாளிச்சு விட்டு வெந்துகிட்டு இருக்கு. பாருங்க நல்ல ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணியும் விட்டுடலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறோம். ஸோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு கலந்து விட்டுருங்க. ஏன்னா குருமா சீக்கிரமாக கெட்டியாயிடும். நல்லா கலந்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து கூடவே நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வெயிட்டை வச்சு விட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நல்லா குருமா வெந்துடும். விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். வா செம்மையாக குருமா நல்ல கமகமன்னு வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து பரிமாற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சுவையான பீட்ரூட் குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசை பூரி சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.